நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆல்மைட்டி காட், சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். விசுவாசிக்கிறவர்களை நடக்கும் ராகா ஹாலேலூயா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஏதோ ஒரு செத்த கடவுளை ஆராதிக்கல, கல்லையோ மரத்தையோ மனுஷனையோ நம்ம ஆராதிக்கல. நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவரே பண்ணுவார். வாழ்க்கையில இனம் புரியாத காரியங்கள்லாம் செய்கிறவன். கடந்த காலத்தை திரும்பி பாருங்க, எங்க இருந்த நம்ம, எங்கே கடந்த நம்மை, உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? நானே எழுந்து வந்துட்டேங்க, நானே ரட்சிக்கப்பட்டுங்க, நானே நீதிமானா, அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் உருவாக்க முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தவர். உங்களையும் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம், பெரிய நோக்கம். உன்னை சுற்றிலும் சத்துருக்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அவை எல்லாவற்றிலும் இந்த கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறாரு. இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணேன். ஓ ராகமா லிபியம் தரவல பஷகர பரபியாந்திரே ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. மலைகளை பெயர்க்க தக்கதாக, ஓ ஹல்லேலூயா, எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தர் நம்மை எழும்ப செய்கிறவர். ஓ காண்டாமிருத்தின் ஒத்த பலனை தந்து நம்முடைய கால்களின் ஆண்டவரே அடிகளை உறுதிப்படுத்தி கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தின ஆண்டவர். ஓ தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஓ தேங்க் யூ லார்ட். இந்த தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் சொல்லுங்க. ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் கரங்களை உயர்த்தி ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது சொல்லுங்க சொல்லுங்க. என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் சொல்லுங்க. என் தேவன் எனக்கா, உங்க சத்தம் வரணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை பாடலாமா? ஓ காரியங்கள் சொல்லுங்க. கிரகிக்க முடியாத காரியங்கள் சொருவரும் சும்மா இருக்க வேண்டாம்.
எனக்காய் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, என்னை மறந்தது உண்டா சொல்லுவோம். சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியும் சர்வஞானியே எல்லாம் ஆபியில நிரம்பி, ஆபியில நிரம்பி கத்த செய்த நன்மைகள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு எட்டாதது அவர் செய்கிறவர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். எஸ் லார்ட், நல்ல கையை தட்டணும் நினைச்சா கையை தட்டிடுங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்படியே உட்காரலாம். தேவ பிரசன்ன நாமத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை நேராக போக போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை பிறகு அருமையான பாஸ்டர் ஜேக்கப் தாமஸ் அவர்கள் ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்ல, வரப்போகின்ற எலெக்ஷன் அதாவது ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி கர்த்தர் அற்புதமான காரியங்களை தெய்வ சித்தத்தின்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா வீக்காக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கண்களை முடிச்சோம் பண்ணலாம். நல்ல தகப்பனே,
இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் வந்ததிலிருந்து உம்மை உயர்த்த, உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. மிக முக்கியமான நேரம், உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன மண்ணாக வைத்திருக்கிறீரோ அதை தடையில்லாமல் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யோபு 37:5. யோபு 37:5 வாசிக்க கேட்கலாம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறது. என்ஐவியில் பைபிள் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லுது, காட்ஸ் வாய்ஸ் தண்டர்ஸ் இன் மார்வலஸ் வேஸ். அல்லேலூயா. ஹி டஸ் கிரேட் திங்ஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அறிவு கெட்டாத, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு சத்தமாக ஒரு அல்லையா சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அற்புதங்களை, அதிசயங்களை நாம் ஏதோ இன்றைக்கு கேள்விப்பட்டதல்ல, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அப்போதிலிருந்தே ஆண்டவருடைய வல்லமை, அதிசயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிறோம். 136 நாம் வாசித்தது போல அதில் நீங்கள் அநேக காரியங்களை நம்ம வாசித்தோம். 136 அந்த ஆராதனை நேரத்தில் அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீங்க தெரியல. 136:4 பாருங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. 1-2 நம்ம சொல்வதுக்கு இல்லை. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டால் அதிசயம் ஆச்சரியமானது. பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டால் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின போது எத்தனை ஆச்சரியமான காரியங்கள் அதில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க சொன்னால் 13:16 சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தவரை சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணாராம்? கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குதா இல்லையாங்க? ஹலோ, நம்முடைய யாரு ஏதோ கேள்விப்படுறோம், அம்மா அப்படியா சமுத்திரம் பிளந்திருக்கலாம், அம்மா பைபிள் சொல்லுது. நல்லா கவனிக்கணும், உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் கடினமான சூழ்நிலை, முடியாது, இதெல்லாம் நடக்காது, ஒருவேளை சரீர பிரகாரமான வியாதியாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை, பலவிதமான உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற புயல்கள், கொந்தளிப்புகள், இவை எல்லாவற்றிலும் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருப்பாரானால், இயேசுவை நீங்கள் அண்டிக்கொள்வீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் முடியாததெல்லாம் அவரால் முழிக்க வைக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தாராம். அது மாத்திரம் இல்ல, அதன் நடுவே இஸ்ரவேல் கடந்து போக பண்ணினவரை துதிங்களை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, பாதையே இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைண்ட் என்ன இருந்தது? இப்போ இப்படி திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனை எதிர்க்க சிவந்த சமுத்திரம். இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. என்னென்ன மனநிலை? மனநிலையில் அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. என்ன பண்ணாங்க? எகிப்தில் இடம் இல்லைன்னா எங்களை சாகடிக்க கொண்டு வந்த முறுமுறுத்தாங்களா இல்லையா? ஆனால் ஆண்டவர் செய்ய போகிற, கிரகிக்க கூடாத அற்புதங்கள், ஒரு அதிசயங்கள் நடக்க போகிறது என்பது ஒரு இமை கூட அவங்க நினைச்சு பார்க்கல. எத்தனையோ அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது, ஆனால் இப்போ வர பிரச்சனை பார்த்த உடனே அதை பெருசாக நினைச்சிரும். இது வரைக்கும் ஒன்றுமே நடக்காதது போல, இது வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யாதது போல பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்போ இருக்கிற பிரச்சனை பெருசாக காட்டுவான். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிக்கணும், நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள்,
நமக்குள்ள ரட்சிப்பு அபிஷேகம் இருக்கிறது. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், இன்னமும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது 137:5 பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் நடக்கிறத சொல்லப்படுகிறது. பிரசன்டன், அங்கே பிரசன்டன்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, மீண்டும் வாசிங்க, 37:5 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நல்லா கவனிக்கணும். ஆ, வாசிங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை, அந்த கடைசி ரெண்டு வரி, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர், சொல்லுங்க சொல்லுங்க, சப்புன்னு முடிச்சிடுறீங்களே, செய்கிறார், சொல்லுங்க, செய்தார், செய்ய போகிறார், அப்படி இல்லை செய்கிறார். அப்படின்னு அர்த்தம், கடந்த காலத்தையும் குறிக்கிறது, எதிர்காலத்தையும் குறிக்கிறது, நிகழ்காலத்தையும். அப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இனியும் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத காரியங்களை அற்புதம் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமையும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு ஆண்டவர் இந்த ஆண்டில ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். லைட் போட்டிருக்காங்களா தம்பிங்க? லைட் போட்டிருப்பாங்க போர்டில், போர்டு பார்த்தாது வாசிங்களேன். யோபு 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத, ஆமென், அவர் செய்கிறார், செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. திருமண காரியம் தடைப்பட்டிருக்கு பாஸ்டர், வீடு கட்டலான்னு பார்க்கறேன், அது தடையா இருக்குது. பல காரியங்கள் முயற்சி எடுத்திருக்கலாம், பிஸ்னஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ புதுசா ஒன்று வரப்போறது நான் சொல்ல வரல, நல்லா கவனிக்கணும். கடந்த கால அனுபவத்தை கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் கடினமா தோண்டினது, ஆனா முடிவில் லகுவாய் செய்து முடித்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்றவங்க நல்லா சத்தமாக சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் முடியாது. நிறைய ஒரு சபைக்கு போதகரா இருக்கிறபடினால நல்லா கவனிக்கணும். விசுவாசிகளுடைய சூழ்நிலை ஓரளவுக்கு தெரியும். யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வீடை கட்ட ஆரம்பிச்சிங்க, முதல் ஆராதனை சிலர்லாம் வந்திருந்தாங்க, அநேகர் அதில் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியாதவங்கெல்லாம் கட்டும்படி கத்தர அற்புதம் செய்தார். உங்களிலும் கூட ஆமீன். இடம் வாங்க முடியாத சூழ்நிலை, வீட்டை கட்ட முடியாத சூழ்நிலை, ஆனால் கத்தர் அநேக கிரகிக்க முடியாத காரியங்களை கத்தர் செய்திருக்கிறார். அப்படி ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நல்ல உற்சாகமாக கையை வைத்து ஆமீன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், அப்படி ஒரு அற்புதம் நடக்காதவங்க கூட நீங்கள் அல்லேலூயா சொல்லியிருந்தா அது நிச்சய சீக்கிரத்தில் நடக்கும். அல்லேலூயா. ஆகினால தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எந்த தீய சக்தியும் தடை செய்யவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆச்சரியமா அற்புதமா நடத்தினார். அல்லேலூயா, க்ளோரி டு காட். அந்த வனாந்திரத்தில் பாருங்க, அவருடைய பாதரட்சைகள் கூட பழமையா போகலையாம். அல்லேலூயா. இந்த வெயிலில் பாருங்க, ரெண்டு முறை குளிச்சாதான் நம்ம கொஞ்சம் கப்பு இல்லாமல் இருக்க முடியும். புரிகிற மாதிரி சொல்றேன். அந்த அளவுக்கு பாருங்க, ஆண்டவர் அற்புதமாக நடத்திருக்கிறார். பாருங்க, அந்த வனாந்திரத்தில் அவங்க நடந்து போகிறாங்க. பசி, பல விதமான தேவைகள், அநேக தேவைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. நமக்காவது ஏதோ வீடு இருக்கு, ஆமே நல்ல. இப்போ வந்து பாருங்க, அந்த நாட்கள்லாம் நான் எனக்கு புத்தி தெரிந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரா பிச்சைக்காரன் வருவான் பாருங்க நைட்டில். அல்ல, நம்மளாம் அவன் ரா எப்போ வருவான்னா, அவனும் ஞானமாக தான் வருவான். நம்மளாம் சாப்பிட்டு மீதியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வச்சுருப்போம். இந்த மீதியை அதை நம்ம பிச்சைக்காரனை போகிறதுக்கு அவனும் கரெக்டாக அந்த டைமுக்கு வருவான். 8 மணிக்கு மேலே, 9 மணிக்கு மேலே கரெக்டாக வருவான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த ரா பிச்சைக்காரனுக்கு அதை என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. பெரிய டப்பா ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம், பெட்டி. என்ன பெட்டி? ஃப்ரிட்ஜ் சொல்கிறாங்க பாருங்க, அழகா. அல்லேலூயா. அது அது மீந்தா அங்கேயும் எட்டி பார்க்குது. நாய் கோழிக்கு எதுக்கும் எந்தக்கும் கிடையாது. அப்படியே டம்ப் பண்ணி எங்கே வைக்கிறோம்? லேலுயா. இவங்க தூங்கும் போதே, நாளைக்கு காலையில் பிரியாணி, நாளை மத்தியானம் பிரியாணி, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டோம். இப்போல்லாம் டீசெண்டாக மாறிட்டான். ரா பிச்சைக்காரன்லாம் நம்மளோட பிச்சைக்காரன்லாம் ஆயிடுச்சுங்க, அதனால் வரதே இல்லை. ஆமேன். அந்த நாட்கள்லாம் அப்படி இருந்தது, அந்த நாட்கள்லாம். இப்போ சமீபத்தில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பல காரியங்கள்லாம், நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. திருவான்மையூர் அடையாறு பார்த்தீங்க சொன்னால், மீந்து இருக்கிற சாப்பாடுகளை கவர்மெண்ட், அது தனியார் நிறுவனங்கள்லாம் சேகரித்து என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு வந்து பொதுவான இடத்துல வச்சுட்டா சாப்பாடு இல்லாதவங்க, இந்த ரா பிச்சைக்காரர்கள் அல்லது ஒன்றுமே இல்லாதவங்க, பசியாக இருக்கிறவங்க, ரோட்டில் படுத்து தூங்குறவங்க, இப்படியெல்லாம் வழிபோக்கர்கள், இவையெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு வந்து
அதை பதப்படுத்தி அதை வச்சா அவங்க பப்ளிக்ல வந்து அநேக சாப்பிட்டு போறாங்க. ஸோ நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஆண்டவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பழமையான காரியதெல்லாம் கொடுக்கல. ஆமென். மன்னாவை கத்தர் கொடுத்தாராம். ஒரு ஆமே சொல்லுங்க. இதுதான் கிரகிக்க முடியாத அற்புதங்கள். எந்த கடையில் போய் வாங்கி எதை ஃப்ரை பண்ணணும், நம்ம நம்ம அம்மா அம்மாருங்களுக்கெல்லாம் என்ன டென்ஷனு, முடிஞ்ச உடனே ஐயா சிக்கனோ மீனோ கறியோ வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அவங்க வேலை என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி மசாலா போட்டு அதை பண்ணி இதை பண்ணி உப்பை போட்டு என்னத்தையும் செஞ்சுன்னு வாங்க கடைசியில். அது ஒரு இருக்கு, அது வேற, அது ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். புருஷர்மாரெல்லாம் கவனிக்கணும், எப்படி போய் செஞ்சு போட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்காக உப்பு சாப்பு இல்லாமல் சாப்பிடணுமா பாஸ்டர்? இந்த பாஸ்டர் ரொம்ப மோசமாக நினச்சிடாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் அடுத்த வேலையில் சுவையாக செஞ்சு போடுவாங்க. என்ன சுதாகர் ஐயா ஒரு மாதிரி பார்க்குறீங்க, கரெக்டாக? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், மோசே இத்தனை ஜனங்களை எப்படி ஆச்சரியமாக அற்புதமாக நடத்தியிருப்பார். இந்த சீக்ரெட் என்ன தெரியுமா? என்ன சீக்ரெட்? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கர்த்தர் கூப்பிடும் போதெல்லாம் சீனாய் மலையில் போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம், தேவ சத்தத்தை கேட்கிற பழக்கம் இருந்ததுனால இத்தனை லட்சம் ஜனங்களை அற்புதமாக நடத்தி முடியுது. இத்தனை லட்சம் பேரை தேவ சத்தத்தை கேட்டு நடத்த முடியும்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தை நாலு பேரை வச்சு உங்களால் நடத்தணுன்னா, லட்சங்களை நடத்த முடியும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்த முடியும். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டு பாருங்க, தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்க. மனுஷங்கிட்ட போகாதீங்க. மனுஷங்கிட்ட போனீங்கன்னா, ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன், எரியிற நெருப்பில் உங்களை சுவையாக கேட்பாங்க. நல்லா கவனிங்களா, ஊரா முட்டை கதைன்னு சில ஆட்கள் நல்லா உட்கார்ந்து கேட்பாங்க. காப்பி போட்டு கொடுத்தே உட்கார வச்சு கேட்பாங்க சில ஆட்கள். எப்படி பாஸ்டர் கரெக்டாக சொல்கிறீங்க? ஆவியான வெளிப்படுத்துகிற அவ்வளோதான். சபையில் நடக்கிறத எப்பயுமே நான் புல்பீட்டில் சொல்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, அப்படியே புல்பீட்டில் சொல்கிறார். நான் சொல்கிறேன், ஆவியானவர் எப்பொழுது எனக்கு உணர்த்துகிறாரோ அப்போது மாத்திரம்தான் அந்த புல்பீட்டில் நான் பேசுவேன். அல்லேலூயா. இது என்றைக்கும் நடந்திருக்கலாம், இன்றைக்கும் நடக்க போகிறதாகலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறார். அது காது உள்ளவன் கேட்டால் அதுக்கு பிரயோஜனம், அதற்கு கேட்டபடி நடந்தால் ஆசீர்வாதம். ஒரு ஆமையும் சொல்லுங்க. பிசாசு கேட்க விட மாட்டான், அதையே குறை சொல்ல வைப்பான். பாஸ்டர் என்னை பார்த்தியே பேசுறாரு, என்னைக்கே பேசுறாரு. அல்லேலூயா. உங்கள் மேலே கரிசனி இருக்கிறதுனால தான் கர்த்தர் பேசுறாரு, நான் பேசலை. நீங்கள் திருந்தணும், நல்லா இருக்கணும், வாழணும், சுகமாக இருக்கணும். அல்லேலூயா. எதற்கும் முறுமுறுக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிரகிக்க முடியா பாருங்க. சீஷர்களே ஆண்டவர் சொல்ல அக்கறைக்கு போவோம் வாருன்னு சொல்லும்போது ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன ஆண்டவரே அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டு நீங்கள் அக்கறை இல்லாமல் போயிட்டீங்களே. அல்லேலூயா. அதுக்குள்ளே துடி துடிப்பாக பேசுகிறோம், பதட்டப்பட்டுருவாங்க சிலர்லாம். ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்கள் அதிசயங்களுக்கு நம்மால் கிரகிக்க முடியாத, ஆமேன், அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ண முடியாதான், புரிந்து கொள்ள முடியாத ஒரு இனம் புரியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயேசு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் செய்வாருங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் என் குடும்பத்தில் இப்படியான் நடக்குது, இது நடந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருக்குது, அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனைப்படுறீங்களா, துக்கப்படுறீங்களா? அந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான, நான் உங்களுக்கு தெரிந்ததே சொல்கிறேன், ஆமே, பிலிப்பியர் 4:6, எல்லா உங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எப்படி செலுத்தணுமா, எப்படி தெரிவிக்கணும் ஆண்டவருக்கு. 1 வந்தவங்களுக்கு சொன்னேன், அதை தெளிவாக சொன்னேன். யாக்கோபி குறித்தும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி சொன்னேன். நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் குறித்து, அந்த எல்லாவற்றின்றது எல்லா நீடும், எல்லா தேவையும், எல்லா பிரச்சனையும், எல்லா காரியத்திற்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சொல்யூஷன். அல்லேலூயா. எந்த மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க உங்கள் பிரச்சனையை, எந்த மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. முதலாவது சொல்கிறது பிரச்சனை கிடையாது, நம்பிக்கையுள்ள ஆட்கள் கிட்டே சொல்லுங்கள். உங்களை கரிசனையோடு விசாரிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்ககிட்ட சொல்லலாம், தப்பு கிடையாது. அதை கூட அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ஆமையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் யார்கிட்ட தான் சொல்லணும்? கர்த்தர்கிட்ட சொல்வத மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட சொன்னார்ன்னா, கர்த்தர்கிட்ட நம்ம விஷயத்தை சொன்னால் அவர் போய் 4 சொல்லுவாரா? பார்த்தியா, தானாக வந்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். நம்ம அவருடைய பிள்ளைகள் அல்லவா, அவளை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார், ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமே. அல்லேலூயா. காணாமல் போன
அல்லது தகப்பனை விட்டு தூரம் போன, ஆமேன், அந்த மகன் பாருங்க திரும்பி வரும்போது தகப்பன் அன்போடு ஏற்றுக்கொண்ட. அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலை பிரஸ்டேஜ் பார்க்காதீங்க. ஆமேன். தப்பு நடந்தா ஆமேன் சாரி கேட்கறது தப்பே கிடையாது. சில ஆட்கள் இந்த சாரியை எப்படி மறைக்கலாம், இப்படியெல்லாம் இன்றைக்கு கொடூரமான பாவம் என்ன தெரியுமா, செஞ்ச தப்பு மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவத்தை போடுறாங்க பாருங்க. இது கொடூரமான பாவம், கொடூரமான தப்பு செய்யாத ஆட்கள் யாருமே இல்லைங்க. ஈவன் பாஸ்டா இருந்தாலும் சரி, மனுஷன் தானே, மிஸ்டேக் நடக்கும். ஐ எம் சாரி. உங்கள் குடும்பத்தில் எப்போ ரெண்டு ஸ்லோகன் நல்லா சொல்கிறேன், அல்லேலூயா, மை மிஸ்டேக், சாரி, இப்படி மாறி மாறி சொன்னால் அங்கே பிசாசுக்கு இடம் இருக்குமாங்க, இடமே இருக்காதுங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், மனைவி என் கணவன் ரொம்ப டயர்டாக வந்திருக்கிறார், காஃபி கொடுக்கலான்னு கொடுத்தாங்க, இல்லை அவர் பாவம் மிஸ் பண்ணி போட்டுட்டாரு, இவங்க சரியாக கொடுக்கலையே இல்லை அவர் சரியாக வாங்கலையே, அது இல்லை இப்போ பிரச்சனை. உடனே புருஷன் என்ன சொன்னார், ஒரு ஆவிக்குரிய புருஷனாக இருந்தா, சாரிம்மா, இல்லை இல்லைங்க, மை மிஸ்டேக்குங்க. மனைவி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, மை மிஸ்டேக், சாரி. பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை. இதுதான் குட்டி பரலோகம். ஒரு ரட்சிக்கப்படாத நபர் என்ன பண்ணுவார், சனியனை பார்த்து கொடுக்க வேண்டியது தானே, எருமை நீ பார்த்து வாங்குறது தானே, எங்கே வரும், என்ன வரும் அங்கே வீட்டில். பிசாசு அப்படியே குடியெடுத்து அப்படியே சில சிரிக்கத்தை பார்த்தா எங்கள் வீட்டில் நடக்குது அப்படியே சொல்கிறீங்களா பாஸ்டர். ஆமாம், எப்படின்னு அதுக்கு எனக்கு தெரியாது. ஆமாம், உங்களெல்லாம் நான் அப்படியே பரலோகத்தில் பார்க்குற மாதிரி பார்க்குறேன், நீங்களாம் தேவ தூதரெல்லாம் நான் பார்க்குறேன், என் கண் அப்படி தான் தெரியுது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. எல்லா குறையுள்ள மனுஷன்தான். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், எனக்கு கிரீட்டிங்ஸ் கொடுத்தாங்க, ஒரே ஒரு ஸ்லோ, ஏன்னா ஊழியக்காரர் குடும்பம், ஏராளமான ஊழியர் வந்திருக்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கணும்னா கணவர்மார்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொன்னேன். மாப்பிள்ள அப்படியே கொஞ்சம் திமிராக உட்காந்தார், திமிர்னா அப்படியே நிமிர்ந்து உட்காந்தார், நிமிர்ந்து உட்காந்து நான் சொன்னேன், சாரிம்மா, சரிம்மா, சாரிம்மா. அல்லேலூயா. இந்த மூணு காரியம் புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க ஆராதனை முடித்த உடனே. அல்லேலூயா. சரிம்மா, சாரிம்மா, கையில் சாரிம்மா, இது கொடுத்தா ஆமேன். எத்தனை சாரி பாச வாங்கி கொடுக்குது நீ, எத்தனை சாரி வாங்கிதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உன் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கணும்னா செஞ்சுதான் ஆகணும். அவர் நல்லா சொல்லுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சாரி, அதுக்காக சாரியாக வாங்கினு இறக்கிட்டு போகிறீங்க. ஆமேன். அல்லேலூயா. அவங்களுக்கு பிரியமானதை செய்யுங்க, ஒருவருக்கு ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஆமேன். நம்முடைய குடும்பங்கள் நடுத்தருவில் போகக்கூடாதுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது ஆமேன், நம்மளை தான் கர்த்தர் வந்து ஆண்டவர் உலக மனிதர்களை நியாயத்திற்கும், உலக மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்லவும் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உலகத்தான் வந்து சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில், நீங்கள் வரலாமாங்க, நீங்கள்லாம் ஒரு கிறிஸ்தவங்களில் சொல்கிறாங்களா இல்லையா, நல்லா கவனிக்கணும், ரொம்ப கவனம் செலுத்தணும், ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் ஆவியில் நிரம்பி போயிட்டு மறுபடியும் உங்கள் பிரச்சனைக்காக உங்கள் தனிப்பட்ட பிஸ்னஸாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், அது யாராக இருக்கட்டும், பிசாசு நடுத்தரில் கொண்டு போயிடுவான். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளணும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையே கிரகிக்க முடியாத அற்புதம். உங்கள் பக்கத்து வீட்டில் பார்க்கணும், உங்கள் தெருவில் இருக்க பார்க்கணும், என்னங்க சாதாரண சம்பளம் வாங்குறாங்க, சாதாரண தொழில் செய்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களே, இவ்வளவு சமாதானமாக இருக்கிறாங்களே, உங்களை பார்க்கணும். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜிடிஏஜி சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தொலைபேசி மூலமாயும் சாட் மூலமாயும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மதியம் 1 மணி அளவில் ஜாய் டிவியிலும், புதன்கிழமை காலை 8 மணி அளவில் நம்பிக்கை டிவியிலும், சனிக்கிழமை மாலை 5:30 அளவில் ஜெயம் டிவியிலும் எங்களது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். May God bless you.